மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் அறிவழகி. நான் உங்கள் தமிழ் ஆசிரியர். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து அணி என்ற இலக்கண பகுதியை நாம கற்றுக்கொள்ள போறோம். அணி இங்க ஏன் நான் நிறைய வளையல்களை தொங்க விட்டுருக்கேன் பாக்குறீங்களா? வளையல் என்பது என்ன? அணிகலன். அதாவது பெண்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அணிகலன்களை அணிந்து கொண்டு அழகாக காட்சியளிப்பார்கள். அதுபோல அணி என்றால் அழகு என்பது பொருள். அதாவது அணி என்றால் அழகு என்பது பொருள். நாம் பெண்கள் எவ்வாறு அணிகலன்களை அணிந்து கொண்டு தங்களை அழகாக காட்டிக்கொள்கிறார்களோ அதுபோல செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது எது என்றால் இந்த அணிதான். இந்த இலக்கண பகுதியில நாம நான்கு வகை அணிகளை பார்க்க போறோம். ஏன்னா அணிகள் வந்து பல வகைப்படும். அவற்றில் நான்கு அணிகளை மட்டும் இன்று நாம் பார்க்க போறோம். அவை எவை எவை என்று பார்க்கலாமா? முதல் தற்குறிப்பேற்ற அணி, இரண்டாவது தீவக அணி, மூன்றாவது நிரல் நிறை அணி, நான்காவது தன்மை அணி. இந்த நான்கு அணிகளை பற்றி தான் இந்த இலக்கண பகுதியில நாம பார்க்க போறோம். முதலாவது அணியானது தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணிய எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம். தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம். இதோட பொருள் என்ன என்று பார்த்தால், இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவினன் தன் கருத்தை அதாவது குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் தன் குறிப்பேற்ற அணி. தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுகிறார், அதுதான் வந்து தற்குறிப்பேற்று அணி என்று பொருள்படுகிறது. இதற்கு ஒரு சான்று பார்க்கலாமா? நான் சான்றை வாசிக்கிறேன் பாருங்க. போருழ தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இந்த செய்யுள் வரிகளுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சிலப்பதிகாரம் நீங்க ஏற்கனவே படித்திருப்பீர்கள். சிலப்பதிகாரத்துல அழகாக கோவலன் கண்ணகி கதையை பற்றி நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். அதாவது கோவலன் கண்ணகி வந்து எவ்வாறு வாழ்ந்தார்கள், எவ்வாறு அவர்களோட வாழ்க்கை பயணம் நிகழ்ந்தது என்று நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் அந்த சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க போறோம். அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி செல்கிறார்கள். அங்கு தங்களுடைய வாழ்க்கையை வாழலாம் என்று அவர்கள் மதுரைக்கு செல்கிறார்கள். அங்கு கோவலன் கொல்லப்படுகிறான். கண்ணகி தன்னுடைய வாழ்க்கையை அங்கு இழக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியே இதற்கு சான்றாக அமைகிறது. அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் போது அங்கு கோட்டையின் மீது கொடியானது காற்றில் அசைந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே அறிந்ததே, காற்று என்றால் கொடி அசையத்தானே செய்யும். அவ்வாறு கொடியானது இயல்பாக அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்யுளின் ஆசிரியரான இளங்கோவடிகள் அந்த இயல்பாக கொடி அசைவதை தன் குறிப்பை ஏற்றி எவ்வாறு கூறுகிறார் என்றால், கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி செல்கிறார்கள். அங்கு கோட்டையின் மதில் மீது இருக்கும் கொடியானது அவர்களை வரவேண்டாம், ஏனென்றால் இங்கு வந்தால் கோவலன் கொல்லப்படுவான், ஆகையால் இங்கு வர வேண்டாம் என்று கூறுவது போல இந்த கொடி தன் தலையை ஆட்டி வேண்டாம் வேண்டாம், அதாவது வாரல் என்பன போல் மறித்து கை காட்டுகிறது என்று கூறுகிறார். அதாவது இங்கு அவரோட தன்னோட இளங்கோவடிகள் தன்னுடைய குறிப்பை ஏற்றி இந்த செய்யுள் பகுதிக்கு இந்த அணியை அதாவது அழகை கொடுத்திருக்கிறார். இதுதான் தற்குறிப்பேற்ற அணியின் பொருள். இன்று நாம் தற்குறிப்பேற்ற அணி என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோமா, கற்றுக்கொண்டோமா? நாளை வகுப்பில் தீவக அணி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். கொடிய நோய் பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். வீட்டில் பாதுகாப்பாக இருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளுக்கு ஏற்றவாறு கற்றலை எங்களுடனும் கற்பித்தவற்றை தற்போது உங்கள் பெற்றோருடனும் மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களது தி ரைட் வே அகாடமி வல்லுநர்கள் உங்களது கற்றலையும் கல்வியையும் இனிமையாகவும் எளிமையாகவும் ஆக்குவார்கள். தனித்திருங்கள், விழித்திருங்கள், வீட்டில் பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம்.